ഭൂം തത്പുരുഷ ചെവത്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രശോദയ ഭൂം ആദിത്യായക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ കേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம், எந்த மாதிரியான நன்மைகளை சந்திக்க முடியும், எந்த சாமியை கும்பிடலாங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஸ்தம் நட்சத்திரம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கனிவாக பேசக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு உலகத்தில் வந்து விருப்பங்கள் இருந்தால் கூட கலையுலகம் சம்பந்தப்பட்ட கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் அஸ்தம் அப்படிங்கிறது முதன்மையானதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான உங்களுடைய கலையுலக கனவுகள் நிறைவேறுவதற்கு அஸ்தத்தில் பிறந்து கூட நமக்கு இன்னும் கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கவலையில் உள்ளவங்க வந்து மாத நாட்களில் அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில், அதாவது அஸ்த நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மற்ற நாட்களில் வச்சுக்கக்கூடிய வழிபாடு விட உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வச்சுக்கக்கூடிய வழிபாடு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எவ்வளவோ எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய நட்சத்திரம் அஸ்தமாக இருக்கிறதுனால அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஆதிக்கம் வந்து சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மன வலிமை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை ஜெயிச்சு காட்டுறதுங்கிற விட கஷ்டப்பட்டு முன்னேறி காட்டுறது அப்படிங்கிற விட கஷ்டப்படாமலேயே சொகுசாக இந்திரனை போல வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான எண்ணங்கள் வண்ணமயமாக நிறைவேறணும் அப்படின்னா நட்சத்திரம் வந்து அஸ்தம் வரக்கூடிய நாட்களில் வந்து அதிகாலையில் பிரார்த்தனை வச்சுக்கலாம். பொதுவாகவே பிரார்த்தனை அப்படிங்கிறது அதிகாலையில் வச்சுக்க சொல்லுவோம், அல்லது வந்து மதியத்துக்குள்ளே வச்சுக்கலாம்னு சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு மாலை நேரத்தில் வச்சுக்க சொல்லலாம், ஒரு சில பேருக்கு இரவு நேரங்களில் பிரார்த்தனை வரலாம்னு சொல்லுவோம். இந்த பிரார்த்தனைகளில் வந்து முக்கியமான நேரம் சிறப்பான நேரங்கிறது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் அடக்கப்பட்டு சந்திர பகவானுடைய ஆதிக்கம் ஒளிர்விடக்கூடிய அந்த மாலை நேரத்தில் அல்லது பௌர்ணமி வரக்கூடிய நாட்களில், பௌர்ணமி நாளிலே வழிபாடு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பௌர்ணமி வரக்கூடிய நாட்களில் அல்லது ஜென்ம நட்சத்திரம் அஸ்தம் வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பெண் தெய்வத்துடைய வழிபாடு, பெண் தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், திரௌபதி அம்மன் பல்வேறு தெய்வங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி அமைதியான தெய்வத்துடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த அமைதியான தெய்வம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நான் நிகழ்ச்சியில் சொல்லிக்கிறோம், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், அதே சமயத்தில் திரௌபதி அம்மன், மாரியம்மன் அப்படிங்கிற தெய்வம் எல்லாம் அமைதியான தெய்வமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டு துர்க்கையம்மன், அதே மாதிரி வந்து வனபத்திரகாளி அம்மன், காளியம்மன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான தெய்வமாக கொடுத்துருக்கு. இதில் வந்து இந்த பௌர்ணமி பூஜை என்று பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த பௌர்ணமி பூஜைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான பசும்பால் வாங்கி கொடுத்து அந்த பௌர்ணமி பூஜையில் வேண்டுதல் வச்சுட்டோம் அப்படின்னா அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம், மிகப்பெரிய ஒரு அனுகூலம், மிகப்பெரிய ஆதாயம் நிச்சயமாகவே கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டுமல்ல வேறு எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் வந்து பெண் தெய்வத்துக்கு இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிறது இன்னொரு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இதில் வந்து எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பிரார்த்தனை வச்சுக்கணும் ஒன்று, அதுக்கப்புறம் பௌர்ணமி வழிபாட்டில் கலந்துக்கணும் இரண்டு. இந்த மாதிரி இரண்டு விஷயங்களை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனசில் வந்து கனவாக நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நினைவாகவே நிலையாகவே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் சிறப்பாகவே அமையும். அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரமாக சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து செவ்வாய் பகவானுடைய வழிபாடை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வச்சுக்கிறது அல்லது வியாழக்கிழமை நாட்களில் வச்சுக்கிறது ஓரளவு உங்களுக்கு வந்து சகாயமானது அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்து பூமி யோகம் கிடைக்கக்கூடிய இந்த அங்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் மிக சீக்கிரமே பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. இதில் குறிப்பாக சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கமும் முருகப்பெருமானுடைய திருவருளும் அதிகமாக இருக்கிறதுனால அதற்கு மேலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த அதிர்ஷ்டத்தை வெகு சீக்கிரமே சந்திக்கணும் அப்படின்னா அதே செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் சக்கரத்தாழ்வார் வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்களை
உங்களை அடியோடு விரட்டியடித்து மிகப்பெரிய சந்தோஷங்களை சந்திக்கக்கூடிய, மிகப்பெரிய பாக்கியங்களை சந்திக்கக்கூடிய, மிகப்பெரிய பூமி யோகங்களை சந்திக்கக்கூடிய, மிகப்பெரிய வல்லமையோடு அதிகாரத்தோடு இந்த சமுதாயத்தில் வளம் வரக்கூடிய அத்துணை விதமான அம்சங்களையும் வெகு சீக்கிரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சக்கரத்தாழ்வாருடைய வழிபாட்டுக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இது வந்து இந்த நட்சத்திரம் வந்து சித்திரை வரக்கூடிய நாட்களில் மட்டும்தான் அந்த வழிபாடு கிடையாது. நீங்கள் வந்து பொதுவாகவே செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இந்த வழிபாடு வச்சுக்கணும்னு கிடையாதுங்க. எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த மாதிரியான செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுடைய வழிபாடோடு சேர்ந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மேன்மையை சந்திக்க முடியும் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளை நீங்களும் உணர முடியும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பொதுவாகவே சிவன் கோயிலில் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒன்று முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செவ்வாய் வியாழக்கிழமை நாட்களில் சக்கரத்தாழ்வார் வழிபாடு, அதற்கடுத்து வந்து சிவபெருமானுடைய கோயிலில் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணா. பொதுவாகவே வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணும் பொழுது மிகப்பெரிய அமைப்பு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு அம்சமான விஷயமா இருந்துகிட்டு இருந்தால் கூட இதில் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே மறுக்க முடியாத, நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் ஆயுள் முழுவதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பும் சிறப்பாகவே அமையும். இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கும் பொழுது குலதெய்வத்தை வந்து நினைச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருந்தாலும் சரி, அல்லது பிரதோஷ நாளாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற நாட்களில் போகக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த நாட்களில் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சிவபெருமானுடைய அந்த சிவராத்திரி வரக்கூடிய சிறப்பான நாட்களில் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் உள்ளவங்க சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது அதிகபட்ச சேமங்களையும் அதிகபட்ச லாபங்களையும். சேமம் அப்படிங்கிறது உடல் ரீதியான வகையில் சேமங்கள், லாபம் அப்படிங்கிறது தொழில் மற்றும் வியாபார ரீதியான லாபங்களை சந்திக்க முடியும். உலகத்தில் சேமமாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் நாம் வந்து சந்தோஷமாக அனுபவிக்கணும் இல்லையா, அந்த அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அளவற்று கொடுக்கக்கூடிய பாக்கியம் சிவனுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த சிவராத்திரி வழிபாடு மூலமாக நீங்கள் உணர முடியும். இந்த மாதிரியான வழிபாடுகள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த மாதிரியான செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதே செவ்வாய் வியாழக்கிழமை நாட்களில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு, அதே மாதிரி இந்த சிவராத்திரி வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலேயோ அல்லது பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷ நாட்களில் இந்த சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். யாராக இருந்தாலும் நட்சத்திரம் சித்திரை வரக்கூடிய அந்த நாட்களில் இந்த மாதிரியான வழிபாடுகளை தொடர்ந்து கவனிக்கும் பொழுது, தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுது அடர்ந்த செல்வங்களையும் படர்ந்த பூமி யோகங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நியதியாகவே இருந்துகிட்டு இருக்குது. உலகத்தில் எவ்வளவு பயம் இருந்தால் கூட அதில் வந்து பயம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சிவமயமான சிவ வழிபாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை நீங்கள் சீக்கிரமே சந்திக்க முடியும். உலகத்தில் யாராக இருந்தாலும் 50 வயதில் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான யோகங்களை வந்து 5 வயதிலிருந்தே ஆரம்பம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த சித்திரை நட்சத்திரத்துக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்கு உப்பு மற்றும் புளி தானம் செய்யாமல் இருக்கிறது சிறப்பான விஷயமாக சாஸ்திர ரீதியாக சொல்லி வைக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகளை யாராக இருந்தாலும் தொடர்ந்து வந்து பயன்பாட்டில் வச்சு தொடர்ந்து பக்தியாக இருந்து இந்த மாதிரியான வழிபாடுகளை கடைபிடிக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் வெகு விரைவிலேயே சந்திக்க முடியும் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.